முத்துக்கு பண்றாரு. இதனால முத்து மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த மனோஜோட அப்படி பேசுறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஜயா ரோகிணி அந்த மாதிரி ஆஹா இந்த மீனாக்கு முத்துக்கு நடுவுல ஒரு பயங்கர சண்டை வரப்போதுல, இதை பார்த்து இன்னைக்கு நம்ம ஜாலியா ரசிக்க வேண்டியதா அப்படின்னு நினைச்சு அவங்க ஆவலோட காத்துட்டு இருக்கும்போது, ஆனா அவங்க நினைச்சதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. அதை பார்த்த விஜயா ரோகிணி ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயா ரோகிணி நினைச்சது நடக்காம போனதுக்கு காரணமே மனோஜ் தான். என்னடா மனோஜ் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு இந்த மாதிரி மனோஜ் பார்த்து விஜயா கேட்காங்க. அதுக்கு மனோஜ் ஒன்று சொல்றாரு. அதை கேட்டு விஜயா ஆமாடா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியா மனோஜ் பார்த்து அட பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் இருக்காருல, அவரோட அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி 60 கல்யாணம் வருது. சோ அதை நல்லபடியா நல்ல கிராண்டா நடத்தணும் அப்படின்ட்டு செல்வம் ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கான பணம் அவர்கிட்ட இல்ல போல. அவ்வளவு அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. சோ நானும் பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமே, அவங்களும் ஆசைப்படுவாங்க தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதனால முத்து பாத்தீங்கன்னா நான் தாரேண்டா உனக்கு போனா நீ ஏண்டா புலம்புற எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி மீனாட்ட போயிட்டு இந்த மாதிரி 1 லட்ச கேட்கறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு போட்டியில ஜெயிச்சு இந்த மாதிரி 1 லட்ச ஜெயிச்சலாம், பணத்தை கூட இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் செல்வத்துக்கு இந்த மாதிரி அர்ஜென்டா தேவைப்படுது, அவன்கிட்ட கொடுப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்த விஜய ரோகிணி பாத்தீங்கன்னா ஆஹா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரப்போதில், இதை பார்த்து ரசிக்க வேண்டியதா என்ஜாய் பண்ண வேண்டியதா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா மனோஜ் உள்ள வராரு. இந்த முத்து இந்த மாதிரி பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த மனோஜுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயம் வந்துருச்சு. ஆஹா என்னடா அந்த முத்து இப்படி கத்திட்டு இருக்கா, அந்த லெட்டர்ல வேற இந்த மாதிரி முத்து கொலைகாரன் ஆவான் அப்படின்னு போட்டுருந்துச்சு, ஏதாவது நடந்துற போது அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துவை கூப்பிட்டு இந்த மாதிரி மனோஜ் கேக்குறாரு. ஏன் அப்படி கத்துற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து என்னடா ஒரு காலி நான் அப்படிதான் கத்துவேன், எனக்கு இப்ப 1 லட்ச பணம் தேவைப்படுது, தர முடியுமா உன்னால, எனக்கு தான் லட்சக்கணக்கில் நீ பணம் தர வேண்டியிருக்கல, 1 லட்ச குடுறா பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் ஐயா என்னடா அப்படி கேட்டா நம்ம கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை நம்மள கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தர்ற 1 லட்ச தானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து என்ன தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த விஜய ரோகிணிய மனோஜ் பார்த்து டேய் மனோஜ் என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் இந்த மாதிரி அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு விஜய் அதுவும் கரெக்ட் தான், நீ சரியான வேலை செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க பயத்தில. ரோகிணிய என்ன ஆன்ட்டி இது சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.